ஏய் மின்னம்பலம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் பத்தி தான் பார்க்க போறோம். கேப்டன் விஜயகாந்த் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய வைரலாக அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நிறைய வீடியோஸ் அவரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் ரொம்ப சோகமான கமெண்ட்ஸ்லாம் வந்து அவரோட வீடியோஸ்க்கு போட்டுட்ருக்கோம். ஆனால் 80s 90s அவர் நடிகர் சங்க தலைவராக வந்ததுக்கப்புறமும் அவர் சினிமாவில் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்களுக்கு. ஸோ அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜி ஸ்கொயரின் 11வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பிளாட் புக்கிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 11 கிராம் தங்கம் இலவசம். தொடர்புக்கு 8 1 3 9 3 5 0 0 0 3. தென் தமிழ்நாட்டிலிருந்து வந்து எந்தவித சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒருத்தர் இவ்வளோ பெரிய நடிகராக வந்திருக்காரு, அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்காரு, மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்திருக்காருன்னா இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தாங்க. அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சினிமா சான்ஸுக்காக ஸ்டூடியோஸில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்துருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போவுமே அந்த ஸ்டூடியோஸில் அப்படியே இருக்குது. நீங்கள் என்றைக்கு மதுரைக்கு போனாலும் அந்த ஸ்டூடியோஸில் அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே வந்து 6-pack வைக்கணும், 8-pack வைக்கணும், ஆர்ம்ஸை டைட்டாக வைக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் 6-pack 8-packலாம் இல்லாமலே இவர் வந்து எப்படி இருப்பாருன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி தேக்கு மரம் மாதிரி இருப்பார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அரிசி முட்டையை வெறும் ஒத்த விரலால் வந்து குத்தி அந்த அரிசி வந்து எந்த அளவுக்கு தரமாக வந்திருக்கு அப்படின்றத அவர் பார்ப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு வலிமையான ஒரு மனுஷன் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். புள்ளி விவரங்களை 10 பக்கம் டைலாகாக இருந்தாலுமே அது பக்காவாக நின்று ஒரே டேக்கில் பேசுகிற ஒரே நடிகர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தாங்க. ஸோ அவருடைய படங்கள் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து ரமணா படம் சொல்லலாம், வல்லரசு சொல்லலாம், வாஞ்சிநாதன் சொல்லலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அந்த எல்லா படங்கள்லேயும் நிறைய வசனங்களை புள்ளி விவரங்களோட நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை எளிமையாக மக்களுக்கு எடுத்து சொன்னவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார். ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக என்னங்க தேவை? சாப்பாடு. சினிமாவில் சான்ஸ் கேட்ட வரவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும்னு எல்லாருக்குமே பசியில் வரவங்களுக்கு சாப்பாடு போட்ட ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் தான். ஒரு ஹீரோ ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 2 படம் நடிக்கலாம், 4 படம் நடிக்கலாம், இதுவும் 80s 90s அதிகபட்சமாக 8 படம் 10 படம் கூட நடிக்கலாங்க. ஆனால் ஒரே வருஷத்தில் 18 படம் நடித்த ஒரே ஹீரோ அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். ஆமாங்க, 1984 அந்த வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 18 படங்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாலே இவர் வந்து அதிகமாக ஆக்ஷன் த்ரில்லர் படம் மட்டும்தானே பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 80s 90s பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியும். க்ரைம் த்ரில்லர் அப்படின்னா அதுக்கு புலன் விசாரணை, ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னா அதுக்கு கேப்டன் பிரபாகரன், ஃபேமிலி ட்ராமா அப்படின்னா ரமணா. ஸோ இவ்வளோ ஜோனை சொல்கிறியப்பா, நிறுத்து நிறுத்து நிறுத்து, காமெடி ஜேனஸ் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் குறிப்பாக இந்த படம் நானே ராஜா நானே மந்திரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் எவ்வளவு காமெடி பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கூட இனிமேல் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஜேர்னல்ஸ்லையும் படம் பண்ணி கலக்கிற ஒரு ஹீரோ நம்ம கேப்டன் தான். ஒரு நடிகர் நடிகர் சங்க தலைவராகவும் அதே சமயத்தில் அவர் நடித்த 2 படம் ஒரே வருஷத்தில் 100 நாளுக்கு மேலே ஓடிருக்கு அப்படின்னா அந்த பெருமைக்கு சொந்தக்காரரும் நம்ம கேப்டன் தாங்க. அவர் நடித்த வானத்தை போல, வல்லரசு, இந்த 2 படமும் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆகி 2 படமும் 100 நாளைக்கு மேலே ஓடி ஹிட் ஆகியிருக்கு அப்படின்னா வேற லெவல். இப்படி டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸில் மட்டும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் படம் பண்ணலங்க, அதை தாண்டி புரட்சி மிக்க நிறைய படங்கள்லையும் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அலைஓசை. இந்த அலைஓசை படத்தில் வர போராடாடா அப்படின்ற பாட்டு இப்போ வரைக்குமே சவுத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய தேசிய கீதமாக இருக்குது இந்த பாட்டு. ஸோ அந்த காலகட்டத்திலேயே நிறைய புரட்சிமிக்க படங்களை நடித்தது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கான குரல்களையும் பாட்டு மூலயமாகவும் படங்கள் மூலயமாகவும் கொடுத்துருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். இந்த அலைஓசை படத்தில் வர போராடடா அப்படின்ற பாட்டை ரீசெண்டாக ஏதோ படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது, கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் வந்து பரியேறும் பெருமாள் அண்ட் கர்ணன் இந்த 2 படங்கள்லையுமே வந்து அந்த பாட்டு இருக்குது. இப்போ இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸுமே ஃபேன்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஊர்லேயுமே இந்த ஃபேன்ஸ் கிளப்பை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஃபேன்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு நடிகர் அவருடைய கல்யாணத்துக்கு 1000 பேர்த்துக்கு மேலே ஃபேன்ஸை வர வச்சு அவங்கள ஸ்டேஜ் ஏற்றி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வழி அனுப்பி வச்சுருக்காரு அப்படின்னா இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் தாங்க. இவர் உண்மையாலுமே போலீஸ் தானோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவர் போலீஸ் கெட்டப்பில் வந்து நின்னாலே வா, யார் சாமி, ஒரு வேற லெவலு
அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை வேற மாதிரி கொடுத்துருப்பாரு எல்லா படங்கள்லையும். ஸோ அதிகபட்சமாக நம்ம தமிழ் சினிமாவில் மோஸ்ட் போலீஸ் கெட்டப் போட்ட ஒரு நடிகர் அப்படின்னா இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் ஒரே நடிகர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தாங்க. இப்போ உள்ள பெரிய பெரிய ஹீரோவுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் அங்கங்கே இந்த சலைலாம் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு நடிகருக்கு அந்த படத்துடைய ப்ரொடியூசரே செலவு வச்சிருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததில்லைங்க, நம்ம கேப்டனை தவிர. ஆமாங்க, கூலிக்காரன் அப்படின்ற படத்துக்காக நம்மளுடைய ப்ரொடியூசர் கலைப்புலி தானு சார் இந்த படத்துக்காக வந்து பெரிய ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை எந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்சி போயிருந்துச்சுன்னா கேப்டனுக்காக தேவி தியேட்டருக்கு முன்னாடி ஒரு சலையே வச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் ஒரே நடிகர் நம்ம கேப்டன் தான். ப்ரொடியூசர் கலைப்புலி தானு சார் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, அதே கூலிக்காரன் படத்துக்காக இதுவரைக்கும் எந்த நடிகருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லைங்க. அதாவது 22 பேஜுக்கு ஃபுல் பேஜ் விளம்பரம் வாங்கின ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் தாங்க. நேரத்தில் வந்து 22 ஃபுல் பேஜ் விளம்பரம் வாங்கின முதல் ஹீரோ விஜயகாந்த் தான், அது நான் தான் பண்ணேன். ஒரு கட்டத்தில் சினிமாவில் ஹீரோ ப்ரொடியூசர்ஸ் இவங்க டேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம், மற்றபடி லைட்ஸ்மேன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு தனியாக இன்னொரு இடத்துல இருக்கும், அவங்களாம் வந்து கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே ப்ரொடியூசராக இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்க வந்து ஒரு இடத்துல சாப்பிட்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இலையில் சாப்பாடு போடுங்க, எல்லாரையுமே உட்கார வச்சு அவங்கள ஈக்குவலாக வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்த ஒரே நடிகர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தாங்க. இப்படி நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டே போகலாங்க. ஆனால் நீங்கள் சினிமாவில் அச்சீவ் பண்ணணும்னு வரீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நிறைய ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. நீங்கள் நல்ல மனுஷனாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை எடுத்துக்கிட்டு தாங்க ஆகணும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சோர்ந்து போயிருக்கிற நம்ம கேப்டனை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம கேப்டனை மிஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு யாருக்காச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே அவங்களுக்கு குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டாலே அவங்க எல்லாருமே கேப்டன் தாங்க. அப்படி பண்ணா நீங்களும் கேப்டன் தான். ஒவ்வொருவருக்கும் 11 கிராம் தங்கம் இலவசம். தொடர்பு 8 9 3 9 3 5 0 0 0 3.